வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடந்த பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு நடைபெற்ற தென்னகர் சதன் ரயில்வே நடத்தப்பட்ட சேலம் டிவிஷனுக்கு நடத்தப்பட்ட ஜூனியர் இன்ஜினியர் பர்மனன்ட் வே உடைய கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொஷின் பேப்பர் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அதுவும் டுவெல்த்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டில் ஏதேன்னு இரண்டு சப்ஜெக்ட் உங்களுடைய டுவெல்த்தில் இருந்தாலும் அப்படி இருந்தால் தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி அதோட முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரயில்வே வேலையில் ஆல்ரெடி இருக்கணும் அது வந்து நீங்கள் குரூப் டி போஸ்டிங்காக இருந்தாலும் சரி குரூப் சி போஸ்டிங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலையில் இருக்கணும் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதி உள்ளவராக இருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக டிவிஷனல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால எல்டிசி எக்ஸாமினேஷனு அதனால் எந்த டிவிஷனில் இருக்கீங்களோ அந்த டிவிஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியும் தான் கண்டிஷன்ஸு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியானவர்கள் இப்போ இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர்ஸ் என்னங்க அப்படியே பார்க்கலாம் இதில் வந்து நூற்றி பத்து கொஷின்ஸ் இருக்கும் அந்த நூற்றி பத்து கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின் அட்டன் பண்ணால் போதும் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது மூணு மூணு கொஷின் தப்பாகும் போது ஒரு கொஷின் வந்து ஒரு மார்க் வந்து போயிடும் அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு கொஷினுக்கும் மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து இந்த இதில் வந்து எந்த ஒரு கால்குலேட்டரோ எலக்ட்ரானிக் கேஜெட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்விக்கான பதில்களை எழுதும்போது அடி அடித்தல் திருத்தல் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து ஃப்ளைகளை தவிர அதாவது கொஷ் ஆன்சர் ஷீட்டில் வந்து ஃப்ளை லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக பா ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் தான் நீங்கள் உங்களுடைய நேமு பிஎஃப் நம்பரை எல்லாம் எழுதணும் மற்ற எந்த பாகத்துலேயும் உங்களுடைய நேமோ பிஎஃப் நம்பரோ எதுவுமே எழுதக்கூடாது ஆன்சருக்கான பதிலுக்கான ஆன்சர் தான் எழுதணும் அதுவும் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடின்னு ஏபிசிடினு அந்த என்ன ஆன்சரோ அதை மட்டும்தான் எழுதணும் இது வந்து மொழிகள் தொடர்பான ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து இதில் வரும் அதை வந்து நீங்கள் கம்பல்சரியாக அதை அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னா இல்லை நூற்றி பத்து கொஷினில் அது ஒரு கொஷினாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அந்த பத்து கொஸ்டின் வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கொஷினுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஷின் வந்து டேஸ் முடிவில் ஜே ஜேஇஎஸ்எஸ்சி பிவே முழுமையான ஆய்வுக்கு பிறகு கேங் செய்த பயணிகளின் அளவு மற்றும் தரமான மதிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் கேங் டைரியில் பொருத்தமான அறிவுறுத்தல்களை பதிய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கங்க இதுக்கு ஆன்சர் வந்து பதினைந்து நாட்கள் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸ் வந்து எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர்ஸ் இருக்கும் நான் வந்து வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுறேன் பிடிஎஃப்ஐல ஸ்க்ரோல் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து மொத்தமாக நூற்றி பத்து கொஷின்ஸ் இருக்குது அதனால் வந்து ஸ்க்ரோலிங் வேகமாக பண்ணுறேன் நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து சேலம் டிவிஷனில் சதன் ரயில்வே சேலம் டிவிஷனில் நடந்த கொஷின் பேப்பர் இதுங்க இது வந்து கொஷின்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷு அண்டு ஹிந்தி மூணு சப்ஜெக்ட் மூணு மூணு லாங்குவேஜில் மட்டும்தான் வரும் நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தமிழா இங்கிலீஷா அல்லது ஹிந்தி அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரயில்வே இப்போ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் வரும் இது வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ரயில்வேயில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் வரும் நூறு கொஷின்ஸ் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பர்மனெண்ட் வேங்கிறதுனால பர்மனன்ட் வே ரிலேட்டடாக ஐஆர் பிடபிள்யூ புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் வட வரும் இதோடைய சிலபஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த சிலபஸ் படி நீங்கள் படிக்கணும் மீதி ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து லாங்குவேஜ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதாவது இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை அந்த மாதிரி மொழிகளுக்கான சட்டம் எந்த சரத்தில் கொண்டுருக்காங்க அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும் நூறு கொஷின்ஸும் நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன் பன்னெண்டுக்கு ஒன்றுன்ற தி வெப் ஸ்விட்சின் அனுமதிக்கப்பட்ட வேகம் ஐம்பது கிலோமீட்டர் பிறகுவர் அதுனா கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கான இந்த கொஷின்ஸில் பாதி கொஷின்ஸ் வந்து நான் வீடியோ போட்டதுலேருந்தே வந்திருக்கோம் ஆல்ரெடி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா இதில் பாதி கொஷின்ஸுக்கு பக்கமாக வந்திருக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் படிக்கணுன்னா நீங்கள் ஃபுல் புக்கும் படித்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம் இருந்தும் பாதி கொஷின்ஸ் வந்திருக்கு இந்த இந்த நூற்றி ஒன்றாவது கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிகள் சம்பந்தமான கொஷின்ஸு உத்தியோக மொழி தொடர்பாக அரசியலமைப்பு பதினேழாவது பாகத்தில் எத்தனை கட்டுரைகள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்பது கட்டுரைகள் உள்ளன அதாவது மொழிகள் தொடர்பானது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாவது பாகத்தில் கொடுத்துருக்காங்க அரசியலமைப்புல பார்த்திங்கன்னா பாகங்கள் சரத்துகள் இத்தனை சத்த சரத்துகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாவது பாகத்தில் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்கும் அதில் வந்து அருணாச்சல பிரதேசத்தின் அதிகாரப்பூர்வ மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தற்போது அரசியலமை எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன வழக்கமான இந்தி தேர்வில் ஒரு வருடத்தில் எத்தனை முறை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை நடக்கும் அவ்வளோதாங்க இந்த கொஷின்ஸ் வந்து முழுமையாக பார்த்துருக்கோம் இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க